ரெசிபி பண்ணோம்னா பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து எங்க அம்மாவோட ரெசிபி, நான் அவங்ககிட்ட தான் வாங்கி இந்த ரெசிபி நான் வந்து படிச்சேன். ஸோ எங்க வீட்டில் ரொம்ப ரொம்ப எல்லாரும் ஃபேவரட் டிஷ் இது, அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்தி கூட. ஏன்னா ஜிஞ்சர் சிக்கன் ரெசிபியில நம்ம நிறைய இஞ்சி சேர்த்து நம்ம செய்வோம். இஞ்சியோட பழங்கள் நான் சொல்லி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது கிடையாது. ஸோ இந்த இஞ்சியோட சேர்க்குற இந்த சிக்கன் வந்து பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. என்னடா இஞ்சி ஜிஞ்சி நிறைய சேர்க்கும் போது எரிக்குமே பசங்க எப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இது எரிக்கவே இருக்காது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஜிஞ்சர் சிக்கன் ரெசிபி எப்படி சேர்த்து நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வந்து இஞ்சி சேர்க்கணும். இஞ்சி வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, இது மாதிரி நல்லா பெரிய பீஸ் அந்த அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கணும். அப்புறம் என்கிட்ட பெரிய மிளகா வறுக்கிறதுனால நான் ஒரு மிளகா சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு இல்லை மூணு மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா வந்து மையை அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு கடாயில் நான் எண்ணெயெல்லாம் ஊற்றி அதை சூடாகி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். சிக்கன் சேர்த்துனா நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். இல்லைன்னா மீடியமில் வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் வறுத்து செஞ்சு மிளகாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பில் பாதி அளவு உப்பு போட்டால் போதும். இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் மூடி இந்த சிக்கன் நல்லா வேக வைப்போம். இந்த சிக்கன் வந்து வெந்துச்சா நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வந்து நல்லா தண்ணியெல்லாம் விட்டு அது வெந்து அதுவே எண்ணெய் ஊற்றிடுச்சு. நான் வந்து நான்ஸ்டிக் பேனில் பண்ணதுனால தான் தண்ணி ஊற்றலை. நீங்கள் இன்கேஸ் நான்ஸ்டிக் பேனில் பண்ணலை அப்படின்னா தேவைன்னா தண்ணி ஊற்றி கூட நீங்கள் இந்த சிக்கனை வந்து வேக வச்சுருந்துருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் வச்சிடுச்சு. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். உங்களுக்கு இன்கேஸ் இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் மாதிரி பிடிச்சிது அடியில் அப்படின்னா, நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணாத பட்சத்தில் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ தண்ணி தொளிச்சு கூட கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் நம்ம முதல்ல உப்பு வந்து பாதி அளவு மட்டும் போட சொன்னேன், ஏன்னா சோயா சாஸ் தான் சால்ட் கண்டென்ட் இருக்கும். இப்போ இதுக்கு மேலேயும் இது ரெடி ஆனதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை மறுபடியும் நம்ம மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம வேக வைப்போம். 3 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். நீங்கள் பாருங்க, நான் ஊற்றுற சோயா சாஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு, வெறும் எண்ணெய் மட்டும்தான் நிற்கிது. அண்ட் சிக்கனோட கலரும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ரௌன் ஆகி இங்கே வந்து அந்த ப்ரௌனாக வந்து ஒட்டிக்கிட்டு நல்லா வந்திருக்கும். அவ்வளோதான், இங்கே பாருங்கள் இது மாதிரி ஒட்டும். ஸோ நீங்கள் சோயா சாஸ் ஊற்றுறதுக்கு அப்புறமே 2 நிமிஷம் மூடி வச்சாலும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 30 செகண்டுக்கு ஒரு வாட்டி திறந்து திறந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடணும் ரொம்பவே. பாருங்க, இப்போ நம்மளோட சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. மறுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சோண்டு மல்லியில் தூவி டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஜிஞ்சர் சிக்கனை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.